அகத்திய மகான் இந்த வீடியோவில் சிவன் தரும் வரம் அப்படின்னு சொல்லியிருந்தார். சிவன் வந்து எல்லாருக்கும் வரம் கொடுக்குறாரு, தவம் பண்ணுறவங்க எல்லாருக்கும் அப்படின்னு நம்ம நிறைய கதைகள் கேள்விப்பட்டிருக்கோம். இதில் சிவன் தரும் வரம் எப்படி அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்னா அகத்திய மகான் சொல்கிற இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். தாய் மூகம்பிகை மலரடி போற்றி போற்றி. அகத்தியகத்தியதிய என் செயல் யாதொன்றும் இல்லை ஐயா, இவையனைத்துமே அகத்திய மகன் உங்கள் சேரையா, உங்கள் சேரையா. வணக்கம், இது உங்கள் ஸ்ரீ சக்கர ஜோதிடம், நான் உங்கள் ஆனந்தராய் சப்பானிமுத்து. அந்த காலத்தில் நிறைய முனிவர்கள் ரிஷிகள் எல்லாரும் இப்படி தவம் பண்ணாங்க, அப்படி தவம் பண்ணாங்க, பயங்கரமாக தவம் பண்ணாங்க அப்படின்னு நிறைய கதைகள் நம்ம கேட்டிருக்கோம். இதில் அசுரர்கள் ஒரு விதமாக தவம் பண்ணாங்க, தேவர்கள் ஒரு விதமாக தவம் பண்ணாங்க, நிறைய ரிஷிகள் இருந்திருக்காங்க, அவங்கெல்லாம் இந்த மாதிரி தவம் பண்ணாங்க அப்படி இப்படின்னு நம்ம கதைகளில் கேட்டிருக்கோம். அதை நிறைய படங்கள்லேயும் பார்த்துருக்கோம். இதெல்லாம் உண்மையான விஷயம்தான். ஆனால் அவங்க என்ன மாதிரி தவம் பண்ணாங்க அப்படின்னு யாருமே அவங்களுடைய உண்மையான விஷயத்த ஆராய்ச்சி பண்ணுறதே கிடையாது. ஏன்னா உண்மையான விஷயத்த எல்லா சித்தர் மகானமும் சொல்லிட்டு போயிருக்காங்க, வாசியோக பயிற்சி தான் உண்மையான தவம் அப்படின்னு. வாசியோக பயிற்சியில் நீங்கள் உங்களுடைய வாசியை மேல்நிலை அடைய வைக்கிறது தான் உண்மையான தவம் அப்படின்னு அகத்திய மகான் சொல்லியிருக்காரு, 18 சித்தர்களும் சொல்லியிருக்காங்க. இதுதான் உண்மையான விஷயமே தவிர மீதி எல்லாமே வந்து கேட்கப்படுற கதைகள் தான். இந்த கதைகள் மூலயமா நல்லபடியாக அவங்க வாசியோக பயிற்சி பண்ணாங்க. அந்த வாசியோக பயிற்சி பண்ணி அவங்க மேல்நிலை அடையும் போது அவங்க ஓரங்கள சுவாசமாக மனித உடலில் இருக்கும்போது அவங்களுடைய வாசி சிறுசுக்குள்ளே ஒடுங்கி அது ஓரங்கள சுவாசமாக மாறும்போது சிவலிங்க வடிவமாக தெரியும். அந்த சிவலிங்க வடிவமாக தெரியும் போது தான் அவங்க சிவன்கிட்ட வரம் கேட்க முடியும். இதுதான் உண்மையான விஷயம். அந்த சிவலிங்க வடிவமாக தெரியும் போது தான் அவங்க கேட்கப்படுற அந்த வரத்தை தான் அவங்க ஆணவம் அகந்தை அகங்காரம் எதுவுமே இல்லாமல் அந்த வரத்தை பிறருக்காக எப்பயுமே வந்து பிறருக்காக உதவி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க நம்ம 18 சித்தர்களும் அகத்திய மகான்களும். அதனால தான் இவங்களை பற்றி யுக யுகமாக நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு யுகத்துலேயுமே எல்லா சித்தர்களும் இருந்திருக்காங்க, அகத்திய மகான்களும் இருந்திருக்காங்க. ஏன்னா இவங்களை யுக யுகமாக பேசுறதுக்கு காரணம் இவங்க எல்லாருமே வந்து சிவன்கிட்ட ஆணவம் அகந்தை அகங்காரம் எல்லாத்தையும் விட்டுட்டு நல்லபடியாக சிவன்கிட்ட ஐக்கியமாயிட்டாங்க. இதுதான் உண்மையான விஷயம். எல்லாருமே புனிதவாசியாகி சிவவாசியோட கலந்துட்டாங்க. இந்த மாதிரி எல்லா சித்தர் மகான்களும் சிவவாசியோட கலந்ததால் தான் பட்டினத்தார் வந்து சிவவாசியோட கலந்ததால் தான் சிவலிங்க ரூபமாக காட்சி கொடுத்தாரு. இப்போ வரைக்கும் எல்லாம் நடந்துகிட்ருக்கு. அதே மாதிரி ராமலிங்க அடிகளார் பெருமான் வந்து வாசியோடு கலந்துட்டாரு. அதனால தான் வாசியோடு கலந்துட்டதுனால அவர் ஒரு ரூமில் போய் மறைஞ்சிட்டாரு. மறைஞ்சிட்டாரு அப்படின்னா காத்தா மாறினா மட்டும்தான் மறைய முடியும். மனித கண்ணுக்கு தெரியாமல் மறையணும்னா கண்டிப்பாக அவங்க காற்று உருவம் எடுத்தால் மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஏன்னா காற்றை நம்ம கண்ணால் பார்க்கவே முடியாது. இதுதான் உண்மையான விஷயம். தூசி கலந்த காற்றை நாம் பார்க்கலாம், அதே மாதிரி சாம்பிராணி போடுற காற்றை நாம் பார்க்கலாம், அந்த புகையான காற்றை பார்க்கலாமே தவிர வெறும் உண்மையான அந்த புனித வாசியை நம்ம இந்த வாசியோக பயிற்சி பண்ணி மேல்நிலை அடையாத அந்த கண்களோட பார்க்கவே முடியாது. நீங்கள் வாசியோக பயிற்சி பண்ணி அந்த வாசி சிறுசுக்குள்ளே ஒடுங்கி மேல்நிலை அடைஞ்சி நீங்கள் ஒருங்குல சுவாசமான சந்திரநாடி சூரியநாடி சுருமுனை நாடி எல்லாமே இணையக்கூடிய ஓரங்குல சுவாசமான சிவலிங்க வடிவமாக உங்கள் சிரசுக்குள்ள அது காட்சி தரும்போது தான் நீங்கள் சிவன்கிட்ட வரமே கேட்க முடியும். அது வரைக்கும் நீங்கள் சிவன்கிட்ட வரமே கேட்க முடியாது. எல்லாரும் நினச்சிட்ருக்காங்க
பூஜை பண்ணுறது மூலியமாகவோ நாம் வந்து ஓம் நம சிவாயன்ற அந்த மந்திரத்தை நிறைய தடவை உச்சாரணம் சொல்கிறதுனாலையோ நமக்கு சிவன் வந்து நமக்கு வரம் கொடுத்துருவார், அதன் மூலியமாக நாம் அந்த வரத்தை வாங்கி நம்ம மேல்நிலை அடைஞ்சிடலாம் அப்படிலாம் நினைக்கிறாங்க. கண்டிப்பாக வாசியோக பயிற்சி பண்ணாமல் நீங்கள் வாசியோக பயிற்சி பண்ணி உங்களுடைய வாசி சிரசுக்குள்ளே ஒடுங்கி அது ஓரங்கள சுவாசமாக சிவலிங்க வடிவ சுவாசமாக மாறாமல் நீங்கள் சிவன்கிட்ட வரத்தை வாங்கவே முடியாது. இதுதான் உண்மையான விஷயம். அப்படி சிவலிங்க வடிவமாக மாறி அது ஒரு ஓரங்கள சுவாசமாக மாறி நீங்கள் வரம் வாங்கினதுக்கப்புறம் அந்த வரம் உங்களுக்கு எப்பயுமே நிலைச்சிருக்கணும்னா நீங்கள் ஆணவம் அகந்தை அகங்காரம் அதெல்லாம் விட்டுறணும். அதெல்லாம் இருந்தால் அந்த வரமும் உங்களுக்கு சாபமாக மாறிடும். இதுதான் உண்மையான விஷயம். அப்படி தான் சாபமாகி தான் நிறைய அசுரர்கள் இருந்திருக்காங்க அப்படின்றதுக்குரிய கதைகளை தான் எல்லா சித்தர் முகாந்தரும் சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாருமே வந்து இந்த கதைகளை தான் நல்லபடியாக எல்லா வாசியோக பயிற்சியில் வரக்கூடிய மூலமான கதை தான். இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வாசியோக பயிற்சி பண்ணும்போது முதல் நீங்கள் பத்தாம் வாசலை கடத்தீங்க. அந்த பத்தாம் வாசல் அப்படின்றது வந்து அது வந்து நரக வாசல். அதை கடந்து அதுக்கப்புறம் பதினோராம் வாசலை திறந்து அது வந்து சொர்க்க வாசல். பதினோராம் வாசலை திறந்து அதுக்கப்புறம் உங்கள் வாசி மேல்நிலை அடைஞ்சி தேவர்கள் நிலை அடைஞ்சி அதுக்கப்புறம் அந்த வாசி தீப நிலை அடைஞ்சி அதுக்கப்புறம்தான் அது வந்து உங்களுடைய வாசி சிவலிங்க ரூபமாக மாறும். அப்படி மாறும்போது தான் நீங்கள் சிவன்கிட்ட வரமே கேட்க முடியும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் சிவன் உங்களுக்கு வரம் கொடுப்பாரு. அப்போ தான் உங்களுடைய வாசி சிவலிங்க ரூபத்தில் இருந்து அப்போ நீங்கள் வரம் கேட்கும்போது தான் சிவன் உங்களுக்கு நல்லபடியாக வரத்தை கொடுப்பாரு. அப்பையும் உங்களுக்கு ஆணவம் அகந்தை அகங்காரம் இருந்தால் அந்த வரம் உங்களுக்கு சாபமாக மாறும்னு அகத்திய மகான் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. எப்பயுமே உங்களுக்கு ஆணவாகந்தை அகங்காரம் இருக்கவே கூடாது. ஏன்னா அது வாசியில் கலந்துருச்சு, ஆணவாகந்தை அகங்காரம் கலந்துருச்சு அப்படின்னா அதை வாசியிலேருந்து எடுக்கிறது பல ஜென்மங்கள் ஆகும்னு அகத்திய மகான் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. அதனால் நீங்கள் வாசியோக பயிற்சி பண்ணால் மட்டும்தான் சிவன்கிட்டேருந்து வரத்தை வாங்கவே முடியுமே தவிர நீங்கள் மீறி எந்த பயிற்சி பண்ணாலுமே சரி, எப்படி நீங்கள் வந்து அவருடைய மந்திரத்தை உச்சாரணம் பண்ணாலும் சரி, உங்களுடைய வாசி மந்திரம் வச்சு நீங்கள் வாசியோக பயிற்சி பண்ணி அந்த வாசி மந்திரம் மூலயமா தான் நீங்கள் வாசியோக பயிற்சியில் மேல்நிலை அடைஞ்சி உங்கள் வாசி சிரசுக்குள்ளே ஒடுங்கினா மட்டும்தான் சிவனுடைய பாதத்தை அடையவே முடியும். இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மற்றபடி நீங்கள் எப்படி ட்ரை பண்ணாலும் சிவனுடைய பாதத்தை அடையவே முடியாது. மீதி எல்லாமே மாயையான விஷயம். வாசியோக பயிற்சி மட்டும்தான் உண்மையான விஷயம்னு அகத்திய மகான் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. இதுதான் அகத்திய மகான் சொல்கிற சிவன் தரும் வரம். இது உங்கள் ஸ்ரீசக்கர ஜோதிடம். சித்தர்கள் சொன்ன ஸ்ரீசக்கர ஜோதிட மண்டல பூஜை முறைகள். வியாபார தடைகள் விலக லாபம் அதிகரிக்க செய்யும் பூஜை முறை. 2. குழந்தை பாக்கியம் கிடைக்க செய்யும் பூஜை முறை. 3. வழக்கில் வெற்றி பெற செய்யும் பூஜை முறை. 4. கல்யாண தடை நீங்கும் பூஜை முறை. 5. பில்லி சூனியம் ஏவல் மற்றும் உங்கள் வீட்டில் உள்ள துர்சக்திகள் விலகும் பூஜை முறை. 6. நினைத்த வேலை கிடைக்க செய்யும் பூஜை முறை. 7. பிரிந்த தம்பதியர் இணையும் பூஜை முறை. 8. பணத்தடை விலகும் பூஜை முறை. 9. நோய் விலகி ஆரோக்கியமாக வாழும் பூஜை முறை. 10. ஆயுள் பயம் நீங்கும் பூஜை முறை. இந்த பூஜை முறைகள் எல்லாம் ஒரு மண்டலம், அதாவது 48 நாட்கள் செய்ய வேண்டும். பூஜைகள் அனைத்தும் நீங்கள் உங்கள் வீட்டில் செய்ய வேண்டியவைதான். அதை எப்படி செய்ய வேண்டும் என்று நாங்கள் உங்கள் வாட்ஸ்அப்புக்கு வீடியோ அனுப்புவோம். அதை பார்த்து நீங்கள் பூஜை செய்து வாழ்க்கையில் சித்தர்களின் ஆசியுடன் வெற்றி பெற எங்கள் வாழ்த்துக்கள். சித்தர்கள் சொன்ன ஸ்ரீசக்கர ஜோதிடம் பார்க்கும் முறை. நீங்கள் ஒரு வெள்ளை பேப்பரில் உங்கள் பெயர் வயதை எழுதிவிட்டு ஒரு முக்கோணம் வரைவதை உங்கள் செல்போனில் வீடியோ எடுத்து உங்கள் ஜோதிட கேள்விகளை செல்போனில் டைப் செய்து வீடியோவையும்
கேள்வியையும் எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் 9962377857 என்ற எண்ணிற்கு அனுப்பவும். நாங்கள் உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு பதில் அனுப்புவோம். இது உங்கள் ஸ்ரீ சக்கர ஜோதிடம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.